சென்னை கொரட்டூரில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் மழைநீர் முழங்கால் அளவுக்கு தேங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ், அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால அந்த குடியிருப்பு வாசிகள் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சு வர்றாங்க? அது மட்டும் இல்லாமல் மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த தேங்கியிருக்கும் மழை நீரை அகற்றும் பணிகள் ஏதேனும் தற்போது வரைக்கும் தொடங்கப்பட்டிருக்கா? அங்கே இருக்கக்கூடிய கள்ள நிலவரம் என்னவா இருக்கு? கொரட்டூர் நம்ம இருக்கக்கூடிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு ஏற்கனவே இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் வீடுகள் நிறைய அளவில் இருக்கின்றன. இங்கே பார்த்தீங்கன்னா மழைநீர் பெய்யாமல் விட்டிருந்தாலும் கூட ஏற்கனவே பெய்த ரெண்டு நாளாக பெய்த கனமழை இன்னமும் வெளியேறாமல் இங்கே இருக்கக்கூடிய கழிவு நீரும் மழைநீரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். நம்ம நேரடியாக ஒரு வீட்டுக்குள்ளேயே போகலாம், எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை தற்போது இந்த வீட்டுக்குள் உள்ளவர்கள் வந்து தண்ணீர் இருப்பதால் அவர்கள் பெரிய அளவிலான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் வந்து தங்களுடைய உடைமைகள்லாம் எடுத்து மேல் பகுதியில் வைத்திருந்தாலும் கூட இருந்தாலும் தண்ணீர் வீட்டுக்குள்ளே வந்து வடியாமல் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. தற்போது இந்த வீட்டினுடைய உரிமையாளரிடம் கேட்கலாம். வணக்கம், எத்தனை நாள்மா உங்களுக்கு தண்ணி நிற்குது? இப்போ தண்ணியை வடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்களா? யாருமே வரலையே, மூணு நாள் ஆயிடுச்சு தண்ணி, இப்படி தான் இருக்குது. இதே போன வாரம் 20ஆம் தேதியில் தண்ணி வந்ததில்ல, இதை விட கீழே வந்தால் தண்ணி வந்துடுச்சு. அப்போயே ரொம்ப கஷ்டம் இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது, யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இதே மழை தண்ணி இல்லைன்னா இதை டேனேஜ் தண்ணி தான் இருக்குது. இதை டேனேஜ் தான் க்ளீனாக பண்ணும். இதை டேனேஜ் ஆள் யாருமே வரத்துக்கு பார்க்க மாட்டாங்க. வருவாங்க, கொஞ்சம் தான் வேலை செஞ்சுட்டு இப்படி போயிட்டுறாங்க. சார், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் கரண்ட் உங்களுக்கு வந்ததா, எப்போ வந்தது, உணவுப் பொருட்கள் என்ன பண்ணீங்க? கரண்ட் வந்து இன்னைக்கு காலைல ஒரு 5 மணிக்கு வந்தது. நேற்று 12 மணிக்கு ஏதோ கரண்ட் போயிடுச்சு. இன்னைக்கு காலைல 5-6 மணிக்கு வந்தது. 12 மணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை, பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 12 மணி மேலே நல்லா தூரமாக பெய்ஞ்சது. தண்ணி வந்துடும் பார்த்தா 1 மணி உள்ள தண்ணியே வந்துச்சு. வந்தோடனே அப்புறம் கரண்ட் கூட ஆஃப் பண்ணிட்டாங்க. பசங்க சின்ன குழந்தை எல்லாமே இருக்காங்க. சரி, யாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எது, சரி அது ஓகே, ஒன்றும் இல்லை. மெயின் என்னென்னா வருஷம் வருஷமாக இந்த தண்ணி போகிறது வழியே இல்லை. ஒரு வருஷம் 2 வருஷம் சார், அது அரசாங்கம் தான் சார் இது பண்ணும். 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல, 7-8 வருஷமா கண்டினியூஸா வருது. ஃபர்ஸ்டெல்லாம் 1 வருஷம் வரும், வராது, திருப்பி சரி ஓகே அப்படியே இது பண்ணு. இப்போ வருஷம் வருஷமா இதே தண்ணி, இதே ப்ராப்ளம். அதுவும் வீட்டுள்ள முட்டி வரி வருது. கொஞ்சம் வந்தா கூட சரி ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணலாம். முட்டி வரி வீட்டுள்ள வருதுன்னா நாங்கள் எங்கேயுமே இது பண்ண முடியல. சரி, நாங்கள் மேலே கீழே இருக்கோனால மேலே போயிடுறோம், கொஞ்சம் இதாகிடுது. 1 நாள் 2 நாள் ஆகிடுது. ஆனால் 3 நாள் 4 நாள் ஆஃபீஸ் போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மட்டும் அரசாங்கம், அது வேறு கொரட்டூர் ஏரியாவில் இவ்வளோ வருஷமாக நிற்குன்னு போயினே இருக்கு, அது எதுவுமே வழி இல்லை. அது மட்டும் கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து இது பண்ணும். பார்க்கலாம், வீட்டுக்குள்ளேயே வந்து தண்ணீர் வந்து சாக்கடை தண்ணீரும் இந்த மழைநீரும் சேர்ந்திருப்பால் கருப்பாக இருக்கக்கூடிய காட்சியில் நம்முடைய ஒளிப்பதிவாளர் முரளி உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறார். இவர்கள் வந்து முன்கூட்டியே ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை முன்கூட்டியே எடுத்து வைத்ததால் உடைமைகள் வந்து ஓரளவுக்கு தப்பித்திருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அதாவது ஒரு சில இடங்களில் தண்ணீர் வந்து வற்றி இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் இந்த கொரட்டூர் பகுதியில் தண்ணீர் இருப்பதை பார்க்க முடிகிறது. மேடம், வேற என்ன அரசுக்கு கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்க? என்னது இல்லை, உங்களுடைய கோரிக்கை என்ன? கடைசியாக எத்தனை நாள் ரெடி பண்ணும்? வேற யாரும் மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏ கவுன்சிலர் வந்து பார்த்து யாருமே வரத்துக்கு இல்லைன்னா, யார் ஹெல்ப் பண்ணத்துக்கு பண்ண மாட்டாங்க, ஃபோன் போட்டு விட ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் யாரும் வரல, யாரும் இல்லை, யாருமே ஹெல்ப் பண்ணத்துக்கு வர மாட்டாங்க. ஃபோன் போட்டு விட ஓட்டுக்கு மட்டும் தான் ஓட்டுக்கு வரும். அப்புறம் தான் கேட்குறாங்க, மேடம் ஓட் கொடுத்துடுங்க, ஓட் கொடுத்துடுங்க, இந்த வருஷம் ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வருஷம். ஆனால் 4-5 வருஷம் ஆயிடுச்சு, டெய்லியும் கொஞ்சம் கூட மழை வந்த விட தண்ணி வந்துடும் வீடு உள்ள. நீங்கள் பார்க்கலாம், அதாவது வீட்டுக்குள்ளே மழை தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு வந்து கழிவு நீரோடு சேர்ந்து வந்திருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதாவது மழை தற்போது விட்டிருந்தாலும் கூட இன்னமும் சில இடங்களில் தண்ணீர் வடியாமல் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. பிரியதர்ஷினி, தொடர்ச்சியாக இதை வந்து கழிவு நீரை கலக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உணவு வந்து குறிப்பாக மற்ற பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த மழைநீரோடு குடிநீரும் கலக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பல்வேறு சுகாதார பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரியதர்ஷினி, ஒவ்வொரு மழைக்கும் இது போன்ற பாதிப்புகளை சந்தித்து வருவதாக அங்க இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் சொல்லியிருக்காங்க. எனவே இந்த பாதிப்பை சரி செய்ய ஒரு நிரந்தர தீர்வு வந்து சரியா இருக்கும் அப்படிங்கறதுதான் அரசுக்கான கோரிக்கையாகவும் முன் வச்சிருக்காங்க. ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் நிரந்தர தீர்வை நோக்கி அப்படின்னு எதிர்பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.